இதுதான் வந்து அப்துல்லா பார்க்கு. இங்கே வந்து நினைவுகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஃபேமிலியோடு. இங்கே தான் நான் என் பையன் எல்லாம் நைட்டில் வந்து ஃபுட்பால் விளாடுவோம். நிறைய வீடியோஸ் நிறைய வச்சுருக்கேன். இதுதான் இந்த கோல் போஸ்ட்டு. இந்த கோல் போஸ்ட்டு இல்லை, நான் இங்கே நிற்பேன், என் பையன் அங்கே நிற்பான், அவன்ட்டு கோல் விளாடுவோம். ஒரு நினைவுகள் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அப்படி அப்படி இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துல நான் என் ஒய்ஃப் உட்காந்துருப்போம், பசங்க விளாண்டுட்டு இருப்பானுங்க. பெரிய பையன் இங்கே ஃபுல்லாக அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு அப்படியே சுற்றிட்டு, ஒரு வாட்டி என்ன ஆச்சு, இந்த பக்கம் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், இதில் ஓட்டாமல் சைக்கிளை இதை உள்ளே ஓட்டான். உள்ளே ஓட்டோடனே சைக்கிள் ஃபுல்லாக பஞ்சர் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் பஞ்சர் ஓட்டிட்டு வந்தோம், ஆனால் இதில் விட்டோடனே ஃபுல்லாக பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ என்கிட்ட நல்லா திட்டு வாங்கினான். இந்த பூனைகளெல்லாம் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள் எவ்வளோ பூனைகள் இருக்குது பாருங்கள். இந்த பூனைகள்லாம் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு. இதை ஓடி ஓடி விளாடுவான். இப்போ இல்லை, நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஆனால் நினைவுகள் நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து 10 இயர்ஸ் என் ஃபேமிலி கூட இருந்த நினைவுகளை மறுபடிக்கும் நான் போய் கலெக்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எங்கெங்கே போனோம் 10 இயர்ஸில் அது எல்லாமே நான் வந்து இப்போ கலெக்ட் பண்ண போகிறேன். போய் அந்த நினைவுகளை சேர்த்துக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் இங்கே ஒரு தடவை அப்படி தான் இந்த சைக்கிளில் இந்த காரில் இப்படி சுற்றி இப்படி இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் பாருங்கள், ஸ்கிட் அடிச்சு கீழே விழுந்தான். கீழே விழுந்தானே காலில் அடிபட்டுருச்சு, ஒரே ரத்தம். அது ஒரு நினைவுகள். நம்ம தனியாக இருந்துட்டோம்னா ஒன்றும் தெரியாது. ஃபேமிலியோடு 10 வருஷம் இருந்துட்டு இப்போ தனிமரமாக ஆகிட்டோம் அப்படிங்கிற போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன பண்ணுறது, சூழ்நிலைகள், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் நாங்கள் சைக்கிள் ஓட்டி அவன் சைக்கிள் ஓட்டிகிட்டே போவான், எங்கள் கூட நடந்து வந்துக்கிட்டே இருப்பான், இந்த மாதிரி பார் வச்சுட்டு போவான். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த என்ட்ரன்ஸை தான் ஒரு வாட்டி 100 ஏற்று சரியான கூட்டம். இந்த இடத்து வரைக்கும் லைன் நின்றுச்சு. அர்ஸ்லான்ட்ட போய் டிக்கெட் எடுத்து கேன் இல்லை, நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன்னு காணா போயிட்டான். அவனை தேடி கண்டுபிடித்து விடிஞ்சிருச்சு. அது நம்ம நெஸ்டோ. இங்கே எத்தனை வாட்டி போயிருக்கோம் 10 வருஷத்தில்? ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், காய்கறி வாங்கணும், இங்கே தான் வருவோம். இங்கே ஒரு நாள் போவோம். இங்கே இதுக்கப்புறம் போக வேண்டிய வேலை நிறையா இருக்கும். அங்கே போகும்போது நினைவுகள் வரும், அதையும் ஷேர் பண்ணுவோம். அதோட என்ட்ரன்ஸ் இதுக்கு மேலே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம 100 ரியாத்தோட என்ட்ரன்ஸ் இதுதான். சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தான். நானும் ஒய்ஃபும் வரத்துக்குள்ளே அவர் அங்கே அவ்வளோ தூரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தார். சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னு இங்கேருந்து நான் பார்க் பண்ண பாருங்கள், அது வரைக்கும் போகணும். ஸோ தள்ளிக்கிட்டே போனான், வருத்தத்தோடு போனார், சைக்கிள் ஓட்ட முடியலையான்ட்டு. இதெல்லாம் நினைவுகள். யோசிச்சு பார்க்க முடியல இங்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்க முடியல. 10 வருஷம் ஆச்சே சும்மாவா. இதெல்லாம் வந்து நாங்கள் அங்கேயும் நடந்து வருவோம். இவர் இங்கெல்லாம் சின்ன பையனை பெரிய பையனை உட்காந்துக்குவாங்க, உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடம் தான் கடைசியாக நாங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்த இடம். இந்த இடம் தான் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஃபோட்டோ கூட நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நின்று தான் நான் என் பையன் ஒய்ஃபு எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இந்த இடம் தான், இந்த இடத்துல தான், இங்கேருந்து தான் ஃபோட்டோ எடுத்தோம். இந்த இடத்துல இப்போ அவங்க இல்லை. இந்த இடத்த பார்க்கும்போது கண்ணு கலங்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்மளோட நினைவுகள் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த எண்ணங்கள் நினைவுகள் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். அதை நம்ம நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ வலிக்கும். அந்த மாதிரி தான் வலிக்குது இப்போ எனக்கு. இதுக்கப்புறம் எப்போ இவங்க வரவாங்களோ, எப்போயும் அவங்களுடைய கால் தடங்க எப்படுமோ எனக்கு தெரியாது. கடைசியாக இங்கே தான் உட்காந்துருந்தோம்.
என் சின்ன பையன் அவனும் பால் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்போது இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தோம் நான் ஒய்ஃபு எல்லாம். ஒரு நாள் அப்படி தான் இந்த மாதிரி ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரொம்ப உடம்பு வலிக்குது கை காலெலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு வரலான்னு வந்தேன். ஒரு ரவுண்டுக்குள்ளே முடிச்சாக முடிக்கல. வீட்டிலேருந்து ஒரே கால், வாங்க வாங்க வாங்க, எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க, முடியல என்னால் சமாளிக்க முடியல, வாங்க வாங்கன்ட்டு. இப்போது கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு நடக்கிறோம்.